திருச்சபை ஒரு ஏழையோ கடந்த கிடையாது. திருச்சபை ஏமாற்றி விட்டது விவசாயிகள். இன்றைக்கு இடையில இருந்திருந்தா பல போராட்டங்கள் நடந்திருக்காரு. இடையில இருந்திருந்தா மனிதன் போட்டு மாட்டோம், நிலத்துல பூச்சி போட்டாச்சும் மாட்டோம், நிலத்துல நின்று மாட்டோம், நிலத்துல வந்து பிளாட் போட்டு மாட்டோம். கட்டாயம் அந்த பசுமை புரட்சியும் தொழில் புரட்சியும் வந்திருக்காரு. பாப்பா நல்லா பேசியிருப்பார், அது ரெண்டும் மறப்பாது. ரெண்டுத்தையும் அவுட் ஆயிரு. ஆனா இல்லையே இடையில இருந்து போட உருவாக்கி வருகின்ற விவசாயத்துக்கு போவோம் சுவாமிநாதன் பொருட்சியின் சொல்லுவோம். விவசாயம் செய்ய போறேன் அந்த விவசாயத்தை உடவாமை இறையியல் என்ன ஒரே தொழில் விவசாயம் அமைப்பு மூன்றே காரியங்கள் தான் செய்யணும். எல்லா உயிரினம் நல்லா சாப்பிடும், நல்லா புள்ளோம். மூணாவது பஞ்சாயத்து போடு
மற்றதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க, அறியாமல் பார்த்துக்கிறீங்க. அதாவது ஒரு வீட்டை விட்டு பொதுநலனை பொதுநலனுக்காக மற்ற இடங்களை பாதுகாத்து வைங்க. ஸோ இதுதான் பார்த்து பார்த்து